शिवान् वेङ्कटनाथार्यः कविताकीर्तिकेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशुभिः असद्गुरुतन्त्राय नमः. இப்போ ஒரு அதிகரணம் பார்த்தோம். இந்த ஜீவனுடைய ரெண்டு அவஸ்தைகள் சேரப்பட்டிருக்கு. ஒன்னும் ஜாகிரத அவஸ்தா, முழிச்சுட்டு இருக்கிறது. அது போன பாவத்துல ஆறு அதிகரணங்கள்னால விவரமா சொல்லப்பட்டாச்சு. இனி இந்த பாதத்துல முதல் அதிகரணத்துல சொப்னாவஸ்தையில இந்த ஜீவனுடைய தோஷம் கர்மவசியமா இருக்கிறது, அதெல்லாம் சொல்லி அந்த சொப்ன பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறோம் என்பதமானு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மூணாவது அவஸ்தை தசை நிலை என்னதுன்னா தூங்குற நிலை. இந்த தூங்குற நிலையில இவன் வந்து என்ன பண்றான், அது யார் யார் ஆசிரியச்சிருக்கான், எங்க தூங்குறான், எங்க தூங்குறான்னு சொன்னதுனால எந்த நிலையா இருந்தாலும் சரி எம்பெருமான் அதீனமாகவே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் தான் இது. அதனால தூங்குற சமயத்திலையும் எம்பெருமானையே இவன் ஆசிரியிருக்கான். சதா சௌமியதா சம்பன்னோ பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு சாந்தோக்கியத்தை சத்வித்தியில. எப்ப இவன் தூங்குறானோ அப்போ அந்த சச்சத்த வாக்கியமான பரமாத்மா அந்த பரமாத்மாவை அணைச்சுன்னு தூங்குறானோ அவங்ககிட்ட சேர்ந்துடுறான். ஆனால் மோட்சத்திலையும் அவங்ககிட்ட நம்ம சேர்றோம், இந்த மாதிரி தூக்கத்திலையும் சேர்றோம். ஆனா நமக்கு தெரியல நம்ம எங்க இருந்தோம் அந்த வரையும் அடிச்சு போட்ட மாதிரி கட்ட மாதிரி தூங்குறமே எழுந்திருக்கச்சு அத அவ்வளவு நாளை நம்ம எங்க இருந்தோம் நமக்கு தெரியல. என்ன யோசிச்சு பார்த்தாலும் எப்படி இது பண்ணாலும் நமக்கு தெரிய மாட்டேன்றது. பரமாத்மா கிட்ட தான் இறைஞ்சிருக்கோம் வேதம் சொல்றது. ஆனால் நமக்கு தெரியல, கர்ம விஷயங்களா இருக்கிறதுனால நம்மள மறைச்சுடுறது, நம்ம ஞானத்தை மறைச்சுடுறது, அதனால தெரியறது இல்லை. மற்றபடி எம்பெருமானையே ஆசிரியச்சிருக்கும். அதனால இந்த சுஷுப்தி தசை தூங்குற தசையில நமக்கு ஆதாரமா இருக்கிறவன் எம்பெருமான். அதனால இந்த ஆதாரத்துவம் சுஷுப்தி ஆதாரத்துவம் ஒரு திருக்கல்யாணம் இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது. இது இந்த அதிகரணத்தை விசாரிக்க போறேன். உபநிடத் வாக்கியங்கள் பலவிதமாக அடக்க சொல்லிட்டு போறது, பலவிதமான வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள்லாம் என்னென்ன சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இவைகள்லாம் வந்து இவன் ஜீவன் எங்கெங்கெல்லாம் தூங்குறான் அப்படின்னு சொல்றது, மூணு இடங்களை சொல்லிட்டு போறது. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 72,000 ஆண்டவன் சேர்ப்பர் 72,000 அடிகள் இருக்கு. அது மேல இன்ட்டு 10 போட்டுக்கணுமா, அப்ப 720,000 வருமா. ஆண்டவன் ஒரு வாட்டி சாதிச்ச தீட்சதர் ஒரு வாட்டி கேட்ட வீராபுரம் தீட்சதர் சுவாமி ஆண்டவன் கேட்ட, அப்ப ஒரு கணக்கு போட்டு சாதிச்ச ஆண்டவன் 72,000 பிரதானமான நாடிகள். அதுல உபநாடிகள்லாம் ஒன்னுக்கும் 10 இருக்கும், அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 720,000 நாடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நாடிகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நாடிகள்ல போய் இவன் தூங்குறான். வாக்கியம் சொல்றது, தது எத்ர ஏதது சுத்தா சமஸ்தா சம்பிரசன்னா சொப்னம் அவிஜானாதி. இவன் சொப்னத்தையே தெரிஞ்சுக்க மாட்டான், சொப்னமே கிடையாது. அதாவது சொப்னமே இல்லைன்னா முழிக்கவே முடியாது, விழிப்பும் கிடையாது, ஜாகிரதாவஸ்தையும் இல்லை, சொப்னமும் இல்லை. அந்த சமயத்துல எங்க இருக்கார் அப்படின்னு ஆசுததா நாடீஷு சுத்தோ பவதி, இந்த நாடிகள்ல போய் அவன் சேர்ந்திருக்கான். அதே மாதிரிதான் ஹிதா அதயதா சுஷுப்தோ பவதி யதான கஸ்ய ஜனவேத ஹிதானாம நாட்யா த்வா சப்ததி சகசிராணி. உடனே சொல்றது 72,000 இருக்குதான் நாடிகள், அந்த நாடிகள்லாம் ஹிருதயத்திலிருந்து புரிதத்தம் ஒரு மாம்ச பிண்டம், ரத்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய மாம்ச பிண்டம் அதுல போய் நிக்கிறது. அதனால அது பேர் பாருங்க ஹிதாநாம நாட்டியா. ஹிதாநாம நாட்டியம்னா அதுக்கு இதான் பேரா, ஏன்னா நமக்கு நல்ல தூக்கம் வந்ததுன்னா இதமா இருக்கும் இல்லையோ அப்படின்னு வாசுதேவன்.
என்னன்னா நம்ம வந்து தூங்குறதுக்கு இதமா நல்லா தூங்கினோம்னாக்கா சில குடும்பத்துக்கெல்லாம் கொடுப்பனம் இருக்கும், நல்லா தூங்குவா படுத்தன உடனே தூங்கிடுறா. நான் எனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தை தூக்குவேன். பாடசாலை வழக்கம் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு படுத்துக்கணும். இப்பெல்லாம் முடியறதில்ல, இந்த பாடம் எல்லாம் முடிஞ்சுட்டு சாப்பிட்டுலாம் படுத்துட்டு நாடி ஆயிடும். அந்த தூங்குறதுன்றது இதான் இல்லையா, அதனால இதமான நாடிகள் அப்படின்னு பரிகாசம் பண்ணுவா. இன்னமும் ஒண்ணும் அந்த நாடிகள், அந்த நாடிகள்லேருந்து உண்டு புரிய தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னதுன்னா ஒரு மாம்ச பிண்டம், அந்த பிண்டத்துல இவன் தூங்குறான். இவ என்னாச்சு, ரெண்டும் வந்துருச்சு. முதல்ல நாடிகள்ல தூங்குறான்னு ஒரு வாக்கியம் சொல்லிடுச்சு, ஆசுத்ததா நாடிகள் சுத்தோபாத்தின்னு. அதுக்கப்புறம் புரிய தத்துவம் அபிப்பிரதிஷ்டந்தே அப்படின்னு இருக்கிறது. புரியத்துல போய் சயனிக்கிறான், படுத்துக்கிறான். ஒரு ரத்த மாம்ச பெண்டு அதை புரிக்கு தேங்கிட்டு அப்படின்னுட்டு ரெண்டாவது ஒண்ணு சொல்றது. மூணாவது எத்தனை தத்புருஷி நாம எந்த இடத்துல இந்த புருஷன் ஜீவன் தூங்குறானோ அவன் சதா சௌமியதா சம்பன்னோ பவதி. சதா சச்சத்த வாச்சியமான பரமாத்மாவோட அவன் சேர்ந்தவன் ஆகிறான். சேர்ந்தவன் சம்பன்னா சேர்ந்துப்பான், தூங்குறான் அவனோட சேர்ந்து தூங்குறான்னு அர்த்தம். அதனால இந்த மூணு இடம் சொல்றது படுத்துக்கிற இடம், ஒன்னு நாடிகள், ஒன்னு நாடிகள், ரெண்டாவது புரித்தது, மூணாவது இந்த இது பரமாத்மா. இந்த மூணு சொல்லுக்கு இவ மூணுத்துல எதுல இவன் படுத்துக்கிறான், மூணு ஒன்னா சேர்த்துப்படுகிறாளா, மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துப்படுத்துப்பானா, அல்லது ஒவ்வொன்னத்திலையும் எப்பப்ப எது தேவையோ அப்பப்ப அவன் படுத்துப்பான. எனக்கு இது தேவை, இந்த இடம் தேவைன்னு இந்த இடத்துல படுத்துக்கிறேன். வெயில் காலம்னாக்கா மாடியில ஃபேனை போட்டு படுத்துருக்குவோம், ஏன்னா எரியும் ஆத்துல, இப்பெல்லாம் ஏசி போட்டுக்கிறோம். அப்பெல்லாம் மாடியில ஒரு கட்டில போட்டுட்டு அதுல ஒரு ஃபேனை டேபிள் ஃபேனை வச்சுட்டு அதில் தூங்கிடுவோம். அந்த மாதிரி நமக்கு எது நமக்கு சௌகரியமோ அது மாதிரி தூங்குறோம். அப்ப என்ன ஒரே சமயத்துல ஆத்துக்கு ஆற்று கூடத்திலையும் படுத்துக்கிறோம், பெட்ரூம்லையும் படுத்துக்கிறோம், அது மாதிரி மாடியிலையும் படுத்துக்கிறோம், நார்மல்னா? ஏன்னா நிரபேட்சம், நிரபேட்சமா இருக்கு. இதில் படுத்துக்கிறது அதில் படுத்துக்கிறதுன்றது கிடையாது. இதான் மூணு சேர்ந்தான் படுத்துக்கணும்னுட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேட்சம் இல்லை. சாபேட்சம் இருந்தாக்கா இதெல்லாம் சொல்லலாம், இது சாபேட்சமே இல்லை. ஒரே சமயத்துல மூணு இடத்துலையும் படுத்துக்கவும் முடியாது. அதனால விகல்பம், இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், வந்து நமக்கு நமக்கு லோகத்துல பிரசாதம் சாய்க்கிறார், மோர் சாதம் போட்டுறார், வடுவாங்காய் இருக்கு, அவக்காய் இருக்கு, கிச்சடிக்காய் இருக்கு, எலுமிச்சங்காய் இருந்தா 4 ஊருக்காய் இருக்கு, குழம்பும் இருக்கு, சாத்தனது வண்டி இருக்கும், அதுக்காக தான் சாத்தின வண்டி, சாத்தின தெளிவா குச்சின்னு சாப்பிடுவோம். சில பேர் என்ன மாதிரி இருக்கும் எல்லாம் சில பேர்லாம் சாத்தினது அடி வண்டியா குச்சின்னு சாப்பிடுவா. இப்போ பாருங்க உடனே கேட்கறா, உனக்கு என்ன உருவா வேணும், மாங்காவா ஒரு மாங்காவா இதுவா அது வாங்கிட்டு ஒரே சமயத்தில் நாளைக்கும் சாப்பிட முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், வடமாங்காய் போடுன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் அவக்காய் போடுன்றான். இதை பாருங்கோ நிரபேட்சம், இது லௌகிகம். வேதத்தில் பாருங்கோ அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணுறான் ஒருத்தன், அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணுற சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், அங்கே வாக்கியம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தக்னாதி ஹோதி பயசாதி ஹோதி அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு அக்னிஹோத்திர ஹோமம், அந்த ஹோமத்துக்கு தத்னாஜிபூதி பயசாஜிபூதினு வைக்கிறாது. தயிரை கொண்டு பண்றான் ஹோமம் பண்றான், பாலை கொண்டு பண்றான் அப்படின்றது. எதை கொண்டு பண்றது, ரெண்டு இருக்குதே, ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியாது, ரெண்டும் தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணணும், அங்க விகல்பம் இதுவோ அல்லது அதுவோ, தயிரை கொண்டு பண்ணு, உனக்கு இஷ்டம் இருந்தா பாலை கொண்டு பண்ணு, ஆரம்பத்து அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணு. அதுக்கு திரவியம் அபிஷேகம் என்ன, தயிரோ அல்லது பாலோ, இது விகல்பம் சொல்லியிருக்கா மீமாம்சக்காரர். அது மாதிரி ஏன்னா இங்க நிரபேட்சம், தயிரோ பாலையோ கொண்டு பண்ணினாக்க தோஷம் இல்லை, நிரபேட்சமா இருக்கு. அதாவது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தான் பண்ணோன்றது கிடையாது. ஏதாவது ஒண்ணுத்து கொண்டு பண்ணாலே இந்த
சோமமானது ஆயிடும். அதனால கயிறை கொண்டோ அல்லது பாலை கொண்டோ பண்ணலாம் அப்படின்னு விகல்பம் அங்க உச்சந்திருக்க மீமாம்சகர். அந்த மாதிரி இங்கேயும் பூர்வபக்ஷம் சொல்றான் விகல்பம் பண்ணிடுவோம். விகல்பம் எப்படி? நாடியில தூங்கட்டும் அல்லது புரித்தத்துல தூங்கட்டும் அல்லது பரமாத்மா கிட்ட தூங்கட்டும் ஏதாவது ஒண்ணத்துல தூங்கட்டும். இதுல தான் தூங்கணும், அதுல தூங்கக்கூடாது, அதன் சேர்ந்து தான் தூங்கணும். அப்படி இல்லை நியமம் இல்லையே, நியமம் சொல்ல முடியாது. ஏன்னா நிரபேட்சமா இருக்குது, நிரபேட்சமா இருக்குது, இதுவும் அதுவும் ஒன்னா சேர்ந்தே இல்லை. அதனால இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொல்றான். அநியமம் தான் இது, நியமம் கிடையாது. மூணுத்திலேயே ஒன்னா சேர்ந்தே தூங்கணும் அப்படின்றது நியமம் இல்லை. நியமமும் வராது, நியமமும் வராது அப்படிங்கிறான் பூர்வபக்ஷி. அதனால இந்த ஒரு விகல்பம் பண்ணுங்கோ, விகல்பம் பண்ணி ஏதாவது ஒண்ணுத்துல படுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ அதுக்கு சமாதானம் சொல்ற, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. விகல்பம் சொன்னாலே பெரிய தோஷம் வரும், விகல்பம் சொன்னா பெரிய தோஷம் வந்துடும். என்ன தோஷம் அப்படின்னா, இந்த விகல்பங்கள்லாம் இது வேதத்துல சொல்றது, விகல்பத்தை வச்சுனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னத்தை ஒத்துண்டோம்னு வச்சுக்கோங்கோ, இன்னொன்னத்தை ஒத்துக்கலைன்னு அர்த்தம் ஆயிடும். பாத்துக்கோங்கோ, ஒன்னத்தை ஏத்துண்டோம் இன்னொன்னத்தை ஏத்துக்கலைன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும், நான் வந்து தேகிபிரி தேத்தேன் எவேரி தேத்தன் தத்ராஜி ஹோதி வயசாஜி ஹோதி, நெல்ல கொண்டு பண்ணு அல்லது எவன்ற ஒரு தானியம் அந்த எவத்தை கொண்டு பண்ணு அப்படின்னு சொல்றோம். இது ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். இப்ப வீகி சாஸ்திரத்தை எடுத்துருந்தோம், வீகி பிரி தேத்த நான் நெல்ல கொண்டு பண்றேன் யாகத்தை அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அப்ப யவசாஸ்திரம் பாதிதம் ஆயிடுறது. வீகி சாஸ்திரத்துக்கு பிராமணியம், யவசாஸ்திரத்துக்கு அப்பிராமணியம் வந்துடும். விரகியை கொண்டு பண்ணான்னா விரகிக்கு தான் பிராமணியம் வந்தது, யவசாஸ்திரத்துக்கு அப்பிராமணியம் வந்துருக்கு. அப்புறம் என்ன பண்ணா, சரி இது போறோம், நான் யவத்தை கொண்டு பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க. அப்ப பிராமணியத்தை விட்டுட்டோம், பிராமணியத்தை விட்டுட்டு தானே அப்பிராமணியம் தான் வந்தது. விரகி எடுக்கச்ச யவத்துக்கு அப்பிராமணியம் வந்துச்சு. இப்ப என்ன தெரியுமா, அப்பிராமணியத்தை விட்டுட்டு பிராமணியத்தை எடுத்துட்டோம். எந்த பிராமணியத்தை எடுத்துட்டோமோ அதை விட்டுட்டோம், அது ஒரு தோஷம். எந்த பிராமணியத்தை விட்டுட்டோமோ அதை இப்ப ஏத்துட்டோம் யவசாஸ்திரத்துல. அதே மாதிரி ரீகி சாஸ்திரத்துக்கு பிராமணியம் இருந்தது, ரீகி சாஸ்திரத்தை பண்ணச்ச நெல்லை கொண்டு பண்ற சமயத்துல நெல்லுக்கு பிராமணியம் இருந்தது. இப்ப என்னாச்சு, நெல்லுக்கு இருந்த பிராமணியம் போயிடுச்சு, அது ஒரு தோஷம். அப்பிராமணியம் வந்துடுச்சு, அது ஒரு தோஷம். இவன் நாலு தோஷம் சொல்லிட்டோம், நாலு தோஷம் வந்துருச்சு. அதன் பிறகு திருப்பி எவத்தை விட்டு விரிகி எடுத்துனோம்னு வச்சுக்கோங்கோ, திருப்பி இது மாதிரி தோஷம் வரும், அப்பிராமணியம் பிராமணியம் மாத்தி மாத்தி வரும். இப்படி எட்டு ரெண்டு வஸ்துக்கள்ல இதுவா அதுவா, அதையனால முடிஞ்ச பரியந்தம் இறங்கி வந்து சொல்லிட்டு இருக்கேன் தமிழ. இந்த எட்டு தோஷங்கள் சொல்றா, அஷ்டதோஷ துஷ்டம் விகல்பம். விகல்பம் சொன்னாக்க எட்டு தோஷங்கள் வரும், எட்டு தோஷங்கள். முதல்ல வீகிய பண்றான், அப்ப யவத்துக்கு அப்பிராமணியம் வந்துருச்சு, வீகிக்கு பிராமணியம் வந்துருச்சு. இந்த மாதிரி ரெண்டு தோஷம் வந்துருச்சு. இப்போ ரெண்டு தோஷங்கள் வர்றது ஏன் அப்படின்னாக்கா, முதல்ல வீகிய பண்ணச்ச யவசாஸ்திரத்துக்கு ரெண்டு ரெண்டு தோஷம் வரதான். யவசாஸ்திரத்துல பிராமணியத்தை விட்டுட்டோம், ஏன்னா வேதமே சொல்றதா இல்லையா, வேதமே சொல்றது எவையில சேர்த்த, அப்ப யவத்தை நான் பண்ணலையே, அதனால வேதத்துல சொல்லப்பட்ட பிராமணியத்தை விட்டுட்டோம், சொல்லாத அப்பிராமணியத்தை ஏத்துட்டோம், அது ரெண்டு தோஷம் வந்தது. அதன் பிறகு என்ன பண்றான், வீகியை விட்டுட்டு யவத்தை பண்றேன்றான்.
யவதானியத்தை வச்சு பண்டிதன் சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப வேகிதாசத்துல பிராமணியம் எடுத்துட்டோம் முதல்ல, அந்த பிராமணியம் போயிடுச்சு. அப்பிராமணியத்தை இப்ப எடுத்துட்டோம், நாலு தோஷம் வந்துடுச்சு. அதன் பிறகு ஏற்கனவே யவசாஸ்திரத்துல பிராமணியத்தை விட்டு மாணிக்கிறோம், அந்த பிராமணியத்தை ஏற்றுட்டோம். இப்போ அப்பிராமணியத்தை எடுத்துடணும், அப்போ வேகிய பண்ணச்ச அந்த அப்பிராமணியத்தை விட்டுட்டோம். இப்படி ஆறு தோஷம் வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி திரும்ப திரும்ப வீகி சாஸ்திரத்தை ஒருத்தன் பண்றான்னாக்கா, அப்ப வீகி சாஸ்திரத்துல அப்பிராமணியத்தை ஏத்துக்கணும். அதே மாதிரி ஸ்ரீகிருத அப்பிராமணிய அப்பிராமணியத்தை விட்டுட்டு பிராமணியத்தை எடுத்துக்கணும். இதுல ரெண்டு, முதல்ல ரெண்டு, பின்னாடி ரெண்டு, நடுவுல நாலு, மொத்தம் எட்டு. இது இது வந்து குமார வரதுகேசிகன் சொல்ற வழி, குமார வரதுகேசிகன் சொல்ற வழி இது. ஆனா மீமாம்சைகள்னா ரெண்டே சாஸ்திரம், அதுல இதுல நாடு அதுல நாடு அப்படின்னு சொல்ற. பிராமணியத்தை எடுத்துக்கிறது, அப்பிராமணியத்தை விடுறது, அப்பிராமணியத்தை எடுத்துக்கிறது, பிராமணியத்தை விடுறது. அது பிரீகிய பண்ணச்ச எவத்தை பண்ணச்ச அதே மாதிரி நாடு. இப்படி எட்டு தோஷங்கள், இப்படி விகல்போன்னு சொன்னாக்கா அஷ்டதோஷ துஷ்டமா இருக்கும். இப்ப வந்து பாருங்க, இது ரெண்டு வருஷம் சொல்லச்சே எட்டு வந்தது, மூணு வருஷம் சொல்லச்சே என்னாகும் பதினாறு அல்லது பன்னெண்டுன்னு வரும். படிப்படியா இரண்டே போவோம். இப்ப இவன் தூங்குறது எங்க தூங்குறான், இதில் நாடியிலையா புரித்தத்திலையா அல்லது பிரம்மத்திலையா அப்படின்னு கேள்வி வரும். அதுல விகல்பம் சொல்லிட்டாக்கா மூணு இன்று நாலு பன்னெண்டு, பன்னெண்டு தோஷங்கள் வந்துடும். ரெண்டு நாளே எட்டு, மூணுன்னா பன்னெண்டு வரும். அதனால இந்த மாதிரி ஒத்துக்க கூடாது. இது ஒரு தோஷம். இன்னொன்னு என்னன்னாக்கா, இது வந்து இதே ஒத்துக்கலாம், மூணு சேர்ந்தே வரலாம், மூணே மூணு சேர்ந்து வரலாம். அதாவது எங்க விகல்பம் வரணுமோ அங்க விகல்பம் ஒத்துக்கிறோம், எங்க விகல்பம் இல்லையோ அங்க விகல்பம் வேண்டாம். அது எப்படி அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து யவசாஸ்திரமோ நீதி சாஸ்திரமோ வேற வழி இல்லை, அங்க விகல்பம் தான் ஆசிரியச்சாகணும். ஏன்னா ரெண்டும் பரஸ்பரம் நிரபேட்சமா இருக்கு. அந்த இடத்துல அது மாதிரி சொல்லலாம், அதனால விகல்பம் ஒத்துக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. இதுக்கு என்ன பேருன்னா பிராசாத கத்வா பரியங்கன்யாயம் பேரு. பிராசாதம்னாக்கா ஒரு பவனம், ஒரு பேலஸ் அரண்மனைன்னு சொல்லலாம், அல்லது மாடின்னு சொல்லலாம், அல்லது படுக்கை அறைன்னு சொல்லலாம், படுத்துக்கிறதும் இதோ ஒண்ணு பிராசாதம். அதுக்கப்புறம் கட்வா, கட்வான படுக்கை கட்டில், கட்டிலுக்கு பேரு கட்வான் பேரு. பரியங்கம்னாக்க அது பேர்ல போடுற மெத்த. எங்க படுத்துண்ட? மாடியில படுத்துண்ட. மாடியில எங்க படுத்துண்ட? கட்டில படுத்துண்ட. கட்டில எப்படி படுத்துண்ட? மெத்த போட்டு படுத்துண்ட. இப்ப என்னாச்சு, மாடி 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 மாடியில படுத்துக்கிறேன், அந்த மாடியில கட்டில் போட்டு படுத்துக்கிறேன், அந்த கட்டில மெத்தையை போட்டு படுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நாடிங்கிறது எது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நாடிங்கிறது மாடியா இருக்கும், பிராசாதம் படுத்துக்கிற ஒரு ரூம் அறை, படுத்துக்கிற சயன கிரகம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து பிராசாதம். அது வந்து நாடியா இருக்கு, பிராசாத ஸ்தானத்துல நாடி இருக்கும். கட்வா ஸ்தானம்ன்றது புரிதம், அதாவது பெட்டு. நான் மெத்தை போட்டுக்கிறோமோ அந்த மெத்தைய வந்து கட்வா, அது கட்டில் மாத்த சொல்லிட்டேன், கட்டில் அது கட்வாங்கிறது கட்டிலா இருக்கு. அதுதான் அது வந்து என்னது அப்படின்னா புரித்தம். அதனால பிராசாத ஸ்தானமானது நாடி, கட்டில் ஸ்தானமானது இது புரித்தம். அதன் பிறகு பரியங்கம் மெத்த இருக்கு பாருங்க, அது பிரமாயம். எல்லாருக்குமே நாடி கிடைக்கிறது, நம்ம இப்பவும் நாடியில தான் இருக்கோம் எல்லாம் இருக்கோம். ஆனால் பெருமாள் கிட்ட போய் சேர்றோம் பாருங்கோ, அந்த விசிராந்தி, அந்த விசிராந்தி. எவ்வளவோ கஷ்டப்படுறோம்,
ஆத்திர நிற்கபடி எத்தனையோ நமக்கு ஏதோ சமஸ்யை வந்து மேலே இருக்கு, அதெல்லாம் மீறிதான் நம்ம ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்தை ஒரு மணி நேரம் கோயிலுக்கு போறோம், கோயில போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ அற்புதமான பிரபஞ்ச கோஷ்டி வருது, அதுவும் சரிச்சோம். அதன் பிறகு பெருமாள் எழுற பாகவதா சிவா தான் இங்கு. அதே மாதிரியாக பெருமாளை நீங்களாம் சில தெரியுங்களா தெரியல, ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கணும். பெருமாளை வந்து வேலை பண்ணிட்டு போவா சிவா தாயிங்க. இந்த சிவா தாயில் இருந்து பண்ணச்ச பின்னாடி வேத வேத கோஷ்டத்தில் உருவா பாருங்க காஞ்சிபுரத்தில் அவள் தான் அதை அனுபவிப்பான். அந்த வேத அந்த பிரபந்த இது பெருமாளை வேலை பண்ற சிவா தாயங்களுடைய கால் பார்க்கணும், எல்லாம் ஒரே மாதிரி அழகா அழகு போடுவா, அழகா இருக்கும் அந்த கால் அழகு போடும். ஆனால் நட போடுறாலே அந்த ஒரே மாதிரி நட போடுவா, ஒரு கால் கூட மாற்றிப்படாது. ஒத்த மாற்றி போட்டால் கூட பெருமாள் ஆடுவார், வாகனத்தை வேலை பண்ண முடியாது, உபத்திரவமா இருக்கும். ஒரே மாதிரி அவன் நடக்க வருவா, ரொம்ப அழகா இருக்கும். அதை சேவிக்கிறோம், அதே மாதிரி பகவதாலை சேவிக்கிறோம். அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் அற்புதமான வேத கோஷ்டி. அதுக்கப்புறம் அணியாத்திரம் பண்றவாள்லாம் வருவா, அந்த காலத்தில் விசாரம் பண்ணிட்டு போவாளாம், வேதாந்த விசாரம் பண்ணிட்டு போவாளாம் சுவாமி ஆச்சாரியாள்லாம். அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இப்படி நாம போய் அங்க சேவிக்கிறோம், அங்க போய் சேவிக்கச்ச மனசுல எப்படி ஒரு ஆனந்தம் வருது, என்ன மாதிரி முதல்ல யானை வருது, முதல்ல துவஜம் பண்ணிடுவா, வடகளத்தில் போட்டு துவஜம் பிடிச்சுன்னு வருவா. அதன் பிறகு யானை வரும், குதிரை வரும், அதுக்கப்புறம் வாத்தியம் வரும், அப்புறம் பிரபந்த கோஷ்டி வரும், அதன் பிறகு பெருமாள் எழுவார். அந்த பெருமாளை சுத்தி அர்ச்சகால் கூடை போட்டுருவா, சாமரம் போட்டுருவா, அப்படின்லாம் இருப்பா. அதன் பிறகு பெருமாளை சேவிக்கிறோம், வாகனத்தை சேவிச்சு பெருமாளை சேவிச்சுட்டோம், அதுக்கப்புறம் வேத கோஷ்டியை சேவிக்கிறோம், அணியாத்திரை வரவாலும் சேவிச்சுட்டு ஒரு 7 அடி நடக்கணுமா. இந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காஞ்சிபுரத்தில் பெருமாள் புறப்பாடான உடனே இவா வந்து அந்த பைனார் கால் மண்டபம் இருக்கும் அங்கே தான் குடை போடுவா, குடை போட்டுட்டு பெருமாள் அடி கிளம்பி போவார். கிளம்பி போயிட்டு இந்த ஸ்திரீகள்லாம் எல்லாரும் பார்த்துருந்தேன், ஒரு 7 அடி நடப்பா, என்னென்ன அணியாத்திரை பண்ணதுக்கு பலனாகும். 7 அடி நடந்துச்சோ அதுக்கப்புறம் தான் ஆசைக்கு வருவா. அது மாதிரி ஸ்திரீகளோ புருஷர்களோ இந்த மாதிரி சேவிச்சுட்டணும், அப்ப எவ்வளவு மனசுல ஆனந்தம் வரும். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்றான்னா, படுத்துக்கிறது ஒரு பிரசாதஸ்தானமான நாடியில முதல்ல, அதன் பிறகு கட்வா கட்டில் அந்த ஸ்தானமான புரீத்தத்து மாம்சபிண்டம், அதன் பிறகு மெத்த பரியங்கம் மெத்த, அந்த மெத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்திரமான், நம்ம மூணுத்தையும் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கிறோம். ஏன்னா மாடியில் போய் அழகா கட்டில் போட்டுண்டு, அதன் பேரில் மெத்தையை போட்டுண்டு, ஏசியை போட்டுண்டு, குளிர் உதயன்ட்டு ஏசியை ஆஃப் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரையும் போட்டு படுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக நம்ம தூங்கணே இதே என்ன இருக்கே. அதே மாதிரி ஒரு நாடி புரித்தது, அதுக்கப்புறம் எம்பெருமான், அந்த எம்பெருமானத்தை சேர்ந்து தூங்குறவனே அடித்து போட்டாங்க மாதிரி தூங்கி சேர்ந்து வந்தா என்ன மாதிரி தூக்கம் தெரியுவான் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. எப்பேற்பட்ட சொந்த தூக்கம் அது, எப்பேற்பட்ட விசிராந்தி, எவ்வளவு விசேஷம் அது. அதனால இந்த மாதிரி பார்க்கணும், இப்படி பார்த்தா சரியானது அது. இதனால விகல்பம் இங்க சொல்ல முடியாது, கதி இல்லைனாக்கா விகல்பம் சொல்லலாம். கதி இங்க இருக்கே பிராசாத கட்டுவா பிரஜங்க நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு, அந்த நியாயத்துல நம்ம அனுபவிக்கிறோம். அதனால இல்லைன்னாக்கா விகல்பத்துல தோஷம் வந்துடும், அது 8 தோஷங்களாக வரும். அது மீமாம்சகர்கள் ஒத்துட்டு இருக்கா. அதனால எவனுத்தவன் பண்ணாக்கா, எவனுத்தவனும் ஒருத்தன் பண்ணான்னாக்கா மிருக சாஸ்திரத்துல பிராமணியத்தாக அப்பிராமணியம் சுவீகாரம். அதே மாதிரி இப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த மாதிரி பிரீக்கிய நுட்பான பட்சத்துல பிராமணியத்தை உச்சிட்ட பிராமணியம் எடுத்துக்கப்பட்டது, அப்பிராமணியம் செய்கிறதால் விடப்பட்டது. அது இப்படி 8 இருக்குது. இத மாதிரி 8 தோஷங்களை அங்க சொல்றாது. 3 வச்சுன்னு சொன்னோம்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் 4 போட்டோம்னாக்கா 12 போயிட்டே இருக்கும், எவ்வளவு தோஷங்கள். அதனால நாடி என்ன, புரீதத்து என்ன, பிரம்மம் என்ன, இந்த 3 ஸ்தானங்கள்
மூணு ஸ்தானங்களும் விகல்பத்துல விகல்பம் இல்லாமல் விகல்பம் வச்சுனோன்னா தோஷம் வந்துடும். அப்படிப்பட்ட தோஷத்தை நம்ம ஏத்துக்கவே கூடாது. அதனால விகல்பம் கதி இல்லைன்னா ஒத்துக்கணும். அகதிகமான விஷயத்துல தான் வந்து விகல்பத்தை ஏத்துக்கணும். இங்க கதி இருக்கே அதனால இதுதான் அது. அத மாதிரி அவனுக்கே தெரியாது. இன்னொன்னு ஒண்ணு, தூங்குறவன் இருக்கானே அவன் தெரியும் அவனுக்கு நான் இப்போ நாடியா தூங்க போனேன், புரீதத்தை விட்டு போனேன், பிரம்மத்தை நான் விட்டு போனேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேச்சு இப்ப நாடியை விட்டுட்டேன், பிரம்மத்தை விட்டுட்டேன், புரீதத்தை தூங்க போறேன், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டேன், நான் பிரம்மத்தை தூங்க போறேன். இந்த மாதிரி அவனுக்கு சிந்தனை இருக்கான்ல, அவனுக்கு புத்தியே வேலை செய்யலையே, இந்திரியங்கள் வேலை செய்யல, எதுவுமே வேலை செய்யாம இருக்கச்ச அவன் எப்படி அவன் இதை அனுபவிப்பான்? அதுவே முடியவே முடியாது. அதனால காரிய பேதம் இருக்கு. காரிய பேதத்தினால சமுச்சயம் வரும். காரிய பேதத்தினால சமுச்சயம், சமுச்சயம் என்ன அர்த்தம், மூணும் சேர்ந்திருக்கு. நமக்கு ஒரு ரூம் வேணும், நமக்கு ரூம், ரூம் இல்லாம நம்மளால படுத்துக்க முடியாது. அந்த ரூம் வந்துட்டா விரமப்படுத்திக்க முடியாது, விரமப்படுத்திக்க முடியாது. அதுக்கு ஒரு கட்டு வேணும். கட்டில் வேணும்னா கட்டில் வலிக்கும், கட்டில் வலிக்கும். எனக்கு மெத்த போட்டுனாலும் கட்டில் போட்டாலும் வலிக்கும். நான் கேதான் படுத்துப்பேன். என் கிரகிணி என் பொண்ணு எல்லாமே கட்டில படுத்துப்பா, எனக்கு கேட படுத்துக்கிறது தான் பிடிக்கும். அதனால ஏன் அப்படின்னா என் உடம்பு ஒவ்வொருத்தரோட மாதிரி. அதனால இப்ப என்னங்கிறது அந்தந்த காரிய பேதம் இருக்கு. அதனால சமுச்சயத்தை அங்கீகரிக்கணும், சமுச்சயத்தை அங்கீகரிக்கணும். இதுதான் சுவாமி சொல்லிவிட்டார். இன்னொன்னு, நீங்க வந்து வேதத்துல சொல்றத போய் ஒண்ணுத்த ஒத்துப்பேன் ஒண்ணுத்த ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு ஒரு படம் அப்பிரமாணமா ஆயிடும். வேதத்துல சொல்லப்பட்டதுக்கு முடிஞ்ச பரிதம் அப்பிரமாணம் எதையும் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனாலதான் மினிமம் பெரியாலே என்ன பண்ண அப்படின்னாக்கா அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாணம். அனுஷ்டான லட்சணம் அப்பிரமாணம் என்ன அர்த்தம், வழக்கம் இல்லை, வழக்கம் இல்லை, அவ்வளவுதான், வழக்கம் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் தொண்ட மண்டலத்தில் இருக்கோம், காஞ்சி மண்டலம், காஞ்சி மண்டலத்தில் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சில வழக்கங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதே சோழ மண்டலத்தில் இருக்கோ அவா சில வழக்கங்கள் வச்சுட்டு இருக்கா, பாண்டி மண்டலத்தில் இருக்கிறவாள்லாம் அவா ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஆச்சாரங்கள் இருக்கு. அவ ஆச்சாரத்தை பண்றதுனால எங்க ஆச்சாரம் தப்புன்னு அவா சொல்லக்கூடாது, அவ ஆச்சாரத்தை நாம் சொல்லக்கூடாது, நாம் சொல்லக்கூடாது. யாருமே இன்னொரு ஆச்சாரத்தை சொல்லவே கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. எல்லா ஆச்சாரமும் அவாவாளுக்கு பிரமாணம். ஆனால் அவ ஆச்சாரத்தை நாங்க அனுப்பிக்கிறது இல்லை. எங்காத்துல சிராந்தம் வந்தது என்ன, சொஜிய பணக்கம் பண்ண மாட்டோம். எங்காத்துல வழக்கம் இல்லை, இன்னொரு ஆத்துல சொஜிய பண்ணா பண்ணுவா, அதிர்தான் பண்ண மாட்டான். இன்னும் சில ஆங்கல்ல ரெண்டுமே பண்ணிடுவா, ரெண்டுமே பண்ணிடுவா. ஏன்னா அவ ஆச்சாரம், இந்த ஆச்சாரத்தை யாருமே தப்ப முடியாது. அனுஷ்டான நாம் பண்றதில்லை, எங்காத்துல வழக்கம் அது கிடையாது அப்படின்னு தான் சொல்றோம். எங்காத்து வழக்கம் அது இல்லை, அவ்வளவுதான் சொல்றமே தவிர்த்து இன்னொரு ஆச்சாரத்தை துழிக்கவே அது மகா தோஷம் அது. ஆகவே நீங்க வந்து வேதத்துலப்பட்டது அதுல போய் ஒன்னு ஒன்னு எடுத்துக்கலாம் விகல்பம் பண்ணி இன்னொருத்த விட்டுடலான்னு சொன்னாக்கா பாதிதமா போயிடும். அது பாக்ஷிகமான பாதம். இதை ஒத்துண்டா அது பாதிதம். தமிழோட சொல்லுவா பாருங்க, நொண்டி இறங்க சொன்னா நொண்டி கோபம், மாட்டு ஐயா சொன்னா மாட்டு கோபம், மாட்டு வண்டில வந்து மாடு இறங்கிடுச்சு வயல்ல, மாடு சொல்லித்தான் அவனை ஏற வண்டியை விட்டு நான் ஏறுவேன், அவனு சொன்னா அவன் சொல்லு நான் மாட்டேன் அப்படின்ற அவன். இந்த மாதிரி ஒன்று போட்டி போட்டுக்க முடியும். அதனால பட்சம் பாக்ஷிகமான பாதம் வந்துடும். அதனால அதை ஒத்துக்கூடாதுன்னு பாக்ஷம் வைக்கிறேன் சிவாஷிய. அதனால இது வந்து ஆனா ஒன்னே ஒண்ணு, இதுல மூணு சொன்னோம், ஒன்னு நாடி, இன்னொன்னு புரித்தத்து, மூணாவது பிரம்மம்.
பிரம்மமானது சாட்சாத் ஆதாரமா இருக்கு. நம்ம தூங்கச்ச மீதி ரெண்டும் பரம்பரையா ஆதாரம், பரம்பரையா ஆதாரமா இருக்கு ரெண்டு. இந்த ஒண்ணு முதல் பிரம்மா இருக்கே அது ஒன்று சாட்சாத் ஆதாரம். சரி போனா போறது பிராசாதம் தானே மாடி, மாடியில கட்டில், கட்டில மெத்த. அப்ப பிராசாதம் இருக்கு பாருங்க மாடி, அதுதானே வந்து சாட்சாத் எல்லா ஆதாரமா இருக்கு. கட்டிலுக்கு மெச்சைக்கு பர்த்தன் இருக்குமே எல்லாத்துக்கும் அதான் ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்குச்ச பிரம்மத்தையே சர்வாதாரமா சொல்லணும். அப்ப பிராசாத ஸ்தானம் பிரம்மம், பரியங்க ஸ்தானம்ன்றது நாடியோ அல்லது பிரீத்த தூரத்துல போட்டுமே, நீ அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்ற. பரியங்கன்றது வந்து பிரம்மம், புரித்தது கட்டில், நாடிங்கிறது பிராசாதம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு சொன்ன சொல்றேன் அது அசுவமான விஷயம். ஆனா உண்மை ஒண்ணா இந்த இடத்துல என்ன நீ முடியும், லயம், லயம் இருக்கு. எங்க நம்ம அணைச்சுட்டு தூங்குறோமோ அதை விட்டு திருப்பி வெளில வரான்னு சொல்ல போறேன் அடுத்த சூத்திரத்துல, அடுத்த அதிகாரத்திலையும் சொல்ல போறேன். திருவாளு நம்ம தூங்குறோம், அவனை தான் அணைச்சுட்டு தூங்குறோம். அவனை அணைச்சுன்னு தூங்குறதுனாலதான் பரியங்க ஸ்தானம் அது. ஏன்னா பரியங்கத்துல தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நமக்கு நேர நமக்கு தொடர்பு எங்க இருக்குன்னாக்கா பரியங்கத்துலதான் இருக்கு, மெத்தையில்தான் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு தான் இவன் வந்து அணைச்சுட்டு தூக்கலாம். ராஜ்யேனாத்மனா சுந்தரே ஸ்வக்தா நபாஷ்யம் கஞ்சன வேதனாந்தரம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. எம்பெருமானோட சேர்ந்து அணைச்சுன்னு தூங்குறவனுக்கு வெளி உலகமும் தெரியல உள்ளுலகமும் தெரியல, ஒண்ணுமே தெரியாம அவன் தூங்குறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை கொண்டு பார்க்கணும். அதனால பார்த்தோம்னாக்கா எம்பெருமானே இந்த இடத்துல பரியங்க ஸ்தானியா இருக்கான். இவன் இந்த நாடியோ அந்த இதுவோ புரியுதுமோ அது பிராசாத ஸ்தானமா ஒன்னும் இன்னொன்னு மாம்ச பிண்டம் அந்த ஸ்தானமா இருக்கு. அந்த கணக்கில் தான் பார்க்கணும் இது. அதனால இப்படி இருக்கிறதுனால பரம்பரையா பிரம்மாதானம் சொல்லவே கூடாது. ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, நம்ம உடம்பு துவாரா உடம்புக்கு பெருமாள், ஜீவத்வாரா பெருமாள் வந்து ஆதாரமா இருக்கும், பரம்பரையா தான் அங்க. தேசியன் வந்து தத்துவத்துறை சுந்தராதிகாரம் சுவாமி சாய்க்கிறார் தேசியன். என்னன்னாக்க இந்த உடம்புக்கு நேராகவும் இருப்பான் அவன், அத்வாரகமாகவும் சத்வாரகமாகவும் ஆதாரமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சிருக்கார். அதனால எம்பெருமான் வந்து சர்வாதாரன் அப்படின்றது ஜாகிரத அவஸ்தையில பரம்பரையாக இருக்கு. ஆனால் இந்த சுஷுப்தி ஸ்தானத்துல மட்டும் சாட்சாத் எம்பெருமான் ஆதாரமாக இருக்கிறான். அதை பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சுவாமி சாய்க்கிறார். அது எப்படி சாய்க்கிறார் அப்படின்னாக்கா உன இழந்து நடந்து போறான், நடந்து போற சமயத்துல என் உடம்பு கீழே விழாம நான் பாத்துக்கிறேன். அப்ப சங்கல்பாசிரியம் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால கவனிக்கிறது. ஆனால் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல ஏன் இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா வெளில போட, ஏன்னா இந்த நம்ம நல்லா அடிச்சு கூடாது தூங்கிச்சு என்னை எடுத்து உட்காந்துக்கிறீங்க, என் தூக்கம் நீங்க உட்காந்து வச்சாலும் நான் அப்படியே சாஞ்சி திருப்பி வந்துடுவேன், சாஞ்சி திருப்பி வந்துடுவேன். அந்த சமயத்துல நமக்கு ஆதாரமா இருக்கிறது, நம்ம உடம்புக்கு ஆதாரமா இருக்கிறது, நம்ம இந்திரியங்கள் பிராணன் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எம்பெருமான் தான். சுஷுப்தியாதி அவஸ்தைகளே கண்டுகொள்வது அப்படிங்கிற பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல நீங்களாம் சேர்ச்சுவா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயத்துதான் ஏன் ஞாபகிச்சுட்டு இருக்கேன். ஆதரனாலும் பின்னாருதுன்னாக்கா இந்த மாதிரியாக ஆதாரம் சாட்சாத் ஆதாரமாக இருக்கிறது, சாட்சாத் ஆதாரமாக எம்பெருமான் தான் இருக்காது. இன்னொன்னு பெருமாள் நம்ம நேரம் பார்க்கல, ஆனால் நாடி நமக்கு தெரியுது, நாடி நமக்கு தெரியுது. நம்ம ரொம்ப எத்தனையோ நம்ம பார்த்து தான் இருக்கோம். அந்த மாதிரி இந்த புரி தத்துவம் நமக்கு தெரியும். ஒரு மாம்சம் பிண்டம், மாம்சம் பிண்டம் உடம்புடாத ஒரு அம்சம் அவயம் அவ்வளவுதான். நேரம் நம்ம அவயத்தை பார்க்கறதை தவிர்த்து நம்ம உடம்ப, ஆனால் இருக்கு நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் எம்பெருமான நேரம் நம்ம பார்க்கறது இல்லையே, அனுபவம் நமக்கு வரல. அதனால யோ இருக்கே வருது. அதனால இந்த இடத்துல இப்படி சொல்றது அது. ஆக
இது இங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, உபநிடத்துல மூணு ஆதாரங்கள் சொல்றதுக்கு தூக்கத்துக்கு. ஒன்னு நாடி, இன்னொன்னு பொரித்தத்து, மூணாவது பிரம்மம். இவைகளை விகல்பமா எடுத்துக்கிறதா சமுச்சயமா எடுத்துக்கிறதான்னு கேள்வி வந்தது. எப்படி யவசாஸ்திரத்திலையும் தெய்வ சாஸ்திரத்திலையும் பரஸ்பரம் அபேட்சை இல்லையோ அதனால விகல்பம் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி இங்க கூட கொஞ்ச நாள் நாடியில, கொஞ்ச நாள் புரியத்துல, கொஞ்ச நாள் பிரம்மத்துல, அப்படி விகல்பம் வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு போடாம பூர்பக்ஷி சித்தாந்தியோ அதை ஒத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா விகல்பம் சொன்னாக்கா அஷ்டதோஷத்தை சுத்தம், கூடவே எங்க கதி இல்லையோ அங்கதான் விகல்பம் சொல்ல முடியும். இங்க கதி இருக்கு. என்ன கதி அப்படின்னா பிரசாத கட்டுவா கதுவா பெரியங்க நியாயம். அதனால மாடி கட்டில் மெத்தை, நாடி புரிதது பிரம்மம், இந்த கணக்குல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சமஞ்சசமா ஆழுது. அதனால இந்த கிரமத்தை தான் ஒத்துக்கணும். ஆகவே விகல்பத்தை ஒத்துக்கவே வேண்டாம், அங்கீகரிக்கவே வேண்டாம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சேர்க்கிறார். இப்ப பாருங்க, ஸ்தானம் ஜந்தோ சுருத்தோ ஸ்ருதிரநியமதோ பக்தி நாட்டிய புரிதது ஹார்தம் பிரம்மேதி தஸ்மா இஹ பவது மிதோ நைரபேக்ஷா விகல்பா தன்ன பிராசாத கத்வா சயனவத் உபகிருத்யந்தரைஹி யோஜிதானாம் பக்ஷே பக்ஷே விகல்பா க்ரமகதித சதுர்தோஷயுக்தோ நயுக்தா. ஜந்தோ இந்த பிராணி ஜீவன் அவனுக்கு சுசுப்தௌ தூங்குற சமயத்துல ஸ்ருதி அநியமதா ஸ்தானம் வச்சு இந்த உபநிடத்திற்கே அது நியமம் இல்லாம சொல்றது ஸ்தானத்தை எந்த இடத்துலையும் அவன் தூங்குவான் அப்படிங்கறத நியமம் இல்லாம சொல்றது. நியமத்தோ அநியமத்தோ பக்தி சொல்லுகிறது என்னென்ன நாட்டியா, முதல்ல நாடிகள் ஆசிரிதான் நாடீஷு சத்தோ பவதி அப்படின்னு இருக்கு. புரிதம் அபிப்பிரதிஷ்டந்தே அப்படின்னு இருக்கு. அவன் புரிதது அதே மாதிரி ஹார்தம் பிரம்ம எம்பெருமானான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். அந்தரியாமையா இருக்கிற எம்பெருமான் கிட்ட நாம வந்து என்ன பண்றோம்னாக்க போய் சயனிச்சு வந்துடுவோம் அப்படின்னு இருக்காரு. சதாசம் மிததாசம் பண்ணோ பவதி அப்படின்னு வாக்கியம். அதனால ஆர்தம் பிரம்ம உதயத்துக்குள்ள அந்தரியாமையா வச்சிருக்கான் எப்பொழுதும். அவங்கிட்ட போய் நம்ம போய் படுத்துட்டு வரோம், நன்னா தூங்குறோம் அப்படின்னு அங்க சொல்றது. அதனால தஸ்மாத்து இக இந்த விஷயத்துல இந்த சயனம் ஆதார விஷயத்துல ஜீவனுக்கு தூங்குற ஸ்தானம் எது அப்படிங்கிற விஷயத்துல நைரபேக்ஷியா மிதோ நைரபேக்ஷியா மிதாகனா பரஸ்பரம், பரஸ்பரம் நைரபேக்ஷியா அபேட்சையே இல்லாததுனால விகல்பாக பவத் விகல்பமே இருக்கட்டும், மூணு பேர் ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னோம். அதுக்கு சமாதானம் தன்ன அது தவறு. ஏன் அப்படின்னா பிராசாத கட்வா சயனவது, பிராசாதம் மாடியோ அல்லது பவனம் சயன கிரகம், அப்புறம் கட்வா கட்டி சேர்ந்து சொல்லிட்டோம், சயனம்னாக்க மெத்த பரியங்கம், இந்த மூணு. அதனால அந்த மாதிரி இங்க ஏத்துக்கணும். காரணம் தேகிய சாஸ்திரத்துல மாத்திரம் அங்க நைரபேட்சம் சாட்சாத் பிரதீதம், ஒரே சமயத்துல ரெண்டுத்தையும் பண்ண முடியாது, ஒரே சமயம் ரெண்டுத்தையும் பண்ண முடியாது, அதுவோ இதுவோ அதுதான் பண்ண முடியும். அதனால அங்க வந்து சில ஒரு சமயம் இதை எடுத்துக்கிறது, இன்னொரு சமயத்துல அதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்துடும். ஆனால் இங்க அப்படி இல்லை, இங்க வரவே வராது. ஒரே ரூபம்தான், ஒண்ணுதான் காரணம். புரோடாசத்துக்கு பிரகிருதியா இருக்கும், புரோடாசம் பண்ணணும், அது விரிகி விரிகி எடுத்துட்டு உரல்ல போட்டு இடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த நெல்ல எடுத்துருவா உமியன், அதன் பிறகு அரிசி இருக்கு போறது மாவா இருக்கும், அதில் கொஞ்சம் நெய் ஜலம் போட்டு அழக்கா பிசிஞ்சு அதன் பிறகு உருட்டி உருட்டி வச்சிருவா, சின்ன சின்னதாக உருண்டை
சின்ன ரவாலட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருண்டையா வச்சிருவார். அது மண்ணாலான மடக்கு இருக்கும், குட்டி குட்டி மடக்கு கப்பாலும் சொல்லுவோம் பிளேட் மாதிரி, அதுல வரிசையா வச்சிருவா. அதுதான் அக்னி தேவதைக்கு சமர்ப்பிப்பார் அக்னி யாகத்துல, அதுக்கும் சொல்லிருக்காது. அதனால அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும், விரீகியோ அல்லது யவமோ, நெல்லோ அல்லது யவதானியமோ, ரெண்டு இருந்தா நமக்கு போறோம். அதனால அதை வச்சுட்டு பண்ணிட்டு போலாம். அதனால அங்க நைரபேட்சம் இருக்கு, அதை மாத்த முடியாது. நிரபேட்சம் எதிர பரஸ்பர அபேட்சையே இல்லாம இருக்கு. அதனால அங்க விகல்பம் ஒத்துதான் ஆகணும், அங்க முடியும். ஆனால் இங்கேயோ அப்படி இல்லையே. ஏன்னா எங்க தூங்குறான்னாக்கா மாடியில கட்டில மெத்தைய போட்டு தூங்குறான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் அந்தந்த என்ன சொத்தமே வைத்து இருக்குது, மூணுத்திரியும் பிராசாதே கட்வாயாம் பரியங்கே அப்படின்னு சொல்றோம். பிராசாதே சத்தமே பக்தி, கட்வாயாம் சத்தமே பக்தி, பரியங்கே அதுவும் சத்தமே ஏதா கட்டணும், அது அதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அதிக ஆதாரத்தம் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரே ரூபம் இல்லை, ஒரே ரூபம் இல்லை ஒவ்வொன்றும். வேற என்ன ரூபம் அப்படின்னாக்க அவைகள்லாம் இதுவா தான் இருக்கு, வந்து அவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேட்சத்துமே இங்க இருக்குது. ஒவ்வொன்றும் அதிகரணமா இருக்கு, ஆனா சேர்ந்துதான் அதிகரணமா இருக்கும் அது. அதனால அந்த விரீகி எவன் மாதிரி இல்லை, அது வேற இது வேற இது வேற, மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டி இருக்குது. அதனால மூணுக்கையும் ஒத்துக்கணும், அதனால சமுச்சயம் தான் இங்க ஒத்துக்கணும். இல்லையே நாங்க விகல் அது சொல்ற தன்ன பிராசாத கட்வா சயனவது உபகிருத்தியம் தரை யோஜிதானாம். உபகிருத்தியம் தரை, ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு உபகிருதி உபகாரம், ஒவ்வொரு உபகாரம் இருக்கு அதுக்கு. அந்த உபகாரம்ன்றது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு விதமா இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கணும். அந்த மூணுத்துக்கும் மூணு உபகாரங்கள், கட்டிலுக்கு ஆதாரம் இந்த ரூம், அந்த கட்டில அந்த மெத்தைக்கு ஆதாரம் கட்டில், அந்த மெத்தை இவன் படுத்து உனக்கு ஆதாரமா இருக்கு. அதனால மூணுமே மூணு உபகாரங்கள் பண்றது, அது அப்படியே தான் ஏற்றுக்கணும் அது. அதனால அதுதான் ஒத்துக்கணும், அது சொல்ற சமச்சயம் தான். இல்லாத போனாக்கா விகல்பம் வந்துடும், புருஷாபத்தி அஷ்டதோடத்துவ விகல்பா ஏற்கனவே சொல்றாரு. அது சொல்றேன் பக்ஷே பக்ஷே விகல்பா, ஒவ்வொரு பட்சத்திலையும் விகல்பம் வருது. அதாவது ரீகி பட்சத்தை ஒத்துந்தோன்ன அதுல என்ன தோஷம், அந்த மாதிரி யவ பட்சத்தை ஒத்துண்டா அதுல என்ன தோஷம், அதனால அதுலயும் கிரம கடித்த சத்ரு தோஷம் இருந்தா நாலு தோஷங்கள், இதுல நாலு அதுல நாலு நூறுத்துல நாலுன்னு பன்னெண்டு தோஷங்கள் வந்துடும் இந்த இடத்துல. அந்த இடத்துல எட்டு தோஷங்கள், ரீகி அவதாசம் சொல்லச்ச எட்டு தோஷங்கள், இங்கேயோ பன்னெண்டு தோஷங்கள் வந்துடும். அதெல்லாம் மேலையும் சொல்லிட்டே போனோம். இப்படி நிறைய தோஷங்கள் அதிகமாக அதிகமாக, தோஷங்கள் எவ்வளவு குறையா இருக்கோ அவ்வளவு கூட நல்லது. தோஷமே இல்லாம இருக்கணும், தோஷம் இருந்ததுன்னாக்கா அதை ஒத்துக்க மாட்டா. அதனால அத இந்த இடத்துல விகல்பம் வந்துடும். நீங்க சொல்ற மாதிரி ஒத்துன்றோம்னாக்கா விகல்பம் வந்ததுன்னாக்கா எட்டு தோஷம் பன்னெண்டு தோஷம் வந்துடும், அந்த தோஷம் அதை ஏத்துக்கவே கூடாது. கிரம கடித்த சதுர்தோஷ யுக்தோன யுக்தா, இப்படி ஆச்சாரியெல்லாம் சொல்லி விகல்போன்றது நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த அதிகரண விஷயம் இதான், அதனால பிரம்மன் தான் சாட்சாத் ஆதாரமா இருக்கு. அதனால சுஷுப்தி தசைக்கு தசையில எம்பெருமானே ஆதாரமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஒரு திருக்கல்யாண குணம், அந்த குணம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாட்சி முடிக்கிறார். இப்ப பாருங்க, ஸ்தானம் ஜந்தோ சுஷுப்தோ சுதிரணியமதோ பக்தி நாட்டிய புரி தசு ஹார்தம் பிரம்மேதி தஸ்மாம் இஹ பவது மிதோ நைரபேக்ஷா விகல்பா தன்ன பிராசாத கத்வா சயனவது பகிருத்தியந்தரை யோஜிதானாம் பக்ஷே பக்ஷே விகல்பா
கிரம கடித சத்துரு தோஷயுக்தோ குணயுக்தா. இதுல ரெண்டு சூத்திரம் தான் இருக்கு. முதல் சூத்திரம் ததபாவோ நாடீஷு தச்சுரே ஆத்மனித அப்படின்ட்டு முதல் சூத்திரம். ததபாவா தத்துன்னு அர்த்தம் முன்னாடி சந்தியாதிகாரம் வந்தது, சந்தியம்னு சொல்லிட்டோம். சந்தியம்னு என்ன அர்த்தம்? இது சொப்னம்னு சொல்லிட்டோம். அது இல்லாம சொப்னம் இல்லாம இருக்கிறது, சொப்னம் இல்லாத தசை இருக்கு பாருங்க, அது சுஷுப்தி. ததபாவா அந்த சுஷுப்தியானது எங்க இருக்குன்னாக்கா நாடிஷு, நாடிகள்ல இருக்கு. நாடிகள்ல அதாவது நாடிஷு நாடிகள்ல தச்சுதே ஆத்மனிச்ச இந்த சேன் இருக்கிறதுனால புரிய தத்துன்னு சொல்றோம். அதனால என்ன மூணு சொல்லிடுச்சு, இப்போ மூணு சொல்லிடுச்சு. ஒன்னு நாடி, அதுக்கப்புறம் சேன்றதுனால புரிய தத்து, அதுக்கப்புறம் ஆத்மனின்றதுனால பரமாத்மா. மூணுத்திலையும் இது இருக்கு, இது சுழற்சி. அதனால சுழற்சிக்கு ஆதாரமானது மூணு இருக்குன்னு அர்த்தம். இந்த கிரமத்துல பார்க்கணும். அது இந்த சூத்திரம் சொல்றது ததபாவோ நாடீஷு தச்சுரே. ஏன்னா தச்சுரே அது வேதமே சொல்றது, வேதத்தில் சொல்றது அது. இந்த சான்றதுனால அதை கிரகிச்சுக்கணும். ததபாவோ நாடீஷு தச்சுரே ஆத்மனை சேர்ந்துட்டு இந்த சூத்திரம். அதனால சுசுப்தியானது எங்க இருக்குன்னாக்கா ததபாவகா சுசுப்தி, சுசுப்தி தசை. சொப்னம் இல்லாமல் வெறும் தூக்கொண்டே இருக்கு பாருங்க, அந்த தசையானது நாடிகள்ல ஆத்மாவில, ஆத்மனா பரமாத்மா எல்லாருக்கும் சர்வாத்மா அவன் தானே, அவனிடத்தில் அதே மாதிரி சேன்றதுனால புரிப்பது. அது மூணுத்திலையும் இருக்கு. அது பிராசாத கட்வா பிரதிங்க நியாயத்தான சரியா பண்றது. அதே மாதிரி அடுத்த சூத்திரம் அத பிரபோதோ அஸ்மாத், அத பிரபோதம் எந்த அதனாலதான், அத அதனாலதான் இந்த பரமாத்மா கிட்ட இருந்தே விழிப்பு வருது. நான் கட்டில படுத்திருந்தேன், நான் மாடியில படுத்திருந்தேன், அல்லது மெத்தையில படுத்திருந்தேன், நான் எழுந்திருச்சு நான் என்ன சொன்னேன், மெத்தையில தான்பா படுத்திருந்தேன், அப்படி வேத்து போயிருக்கு எனக்கு, மெத்தையில தான் படுத்திருந்தேன், ஆனாலும் எனக்கு உணவு முடிக்கிறது, அந்த ஞாபகம் தான் வருது, எங்க படுத்திருந்தோமோ அதுதான். அந்த மாதிரி நான் பிரம்மத்துல தான் படுத்திருந்தேன், ஆனால் பிரம்மத்துல இருந்தா நான் வந்தேன் எனக்கு தெரியலையே. வாக்கியம் இருக்கு சத ஆகம்ய நவிதுஹோ சத ஆகச்சாமஹே இதி அப்படின்னு இருக்கு. சத்து, சத்துன்றது பிரம்மம், அந்த பிரம்மத்திலேயே சேர்ந்துச்சுட்டாயவன். ஆனாலும் என் திருப்பி முடிச்சு அதுலேருந்து அவன் வந்தா கூட அவனுக்கு நமக்கு தெரியல, நான் பிரம்மத்துலேருந்தா நான் வந்தேன், பிரம்மத்துல தான் நான் தூங்கினேன், இப்ப பிரம்மத்திலேருந்தா நான் வந்தேன் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால அதஹ பிரபோதாத்தஹ, அதனால அஸ்மாத்து பிரபோதஹ, அஸ்மாத்து பிரம்மத்திலிருந்து எந்த காரணத்தினால பிரம்மமானது சுஷுப்திக்கு ஆதாரமா இருக்குதோ அந்த காரணத்தினாலதான் நான் பிரம்மத்திலிருந்து வந்தேன், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வாக்கியம் இருக்கிறது அப்பதான் அது பொருந்தி இருக்கும். ஆக இந்த சுஷுப்தி திசையானது எதை சொல்றது அப்படின்னாக்கா பெருமாள் தான் அந்த திசையில இவனா இருக்கான், ஆதாரமா இருக்கான், அவங்கிட்ட தான் உபப்படுத்திக்கணும். ஆனா நாடியம் இருக்கே புரிதத்துவம் இருக்கேன்னாக்கா வாஸ்தவம்தான், அவையெல்லாம் இருந்தாலும் அது எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இதோட சேர்ந்துதான் இருக்கும், மூணும் சேர்ந்திருக்கும். இதுதான் பிராசாத கட்வா பிரஜேங்க நியாயம்ன்றது ரொம்ப பிரசித்தமான நியாயம். இந்த நியாயக்கிரமம் பார்க்கச்ச பரியங்க வித்தியன்னு ஒன்னு கௌஷேதி வித்தியில வருது. அந்த கௌஷேதி வித்தியில சொல்லப்பட்டபடி பரியங்க வித்தியில இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா அங்க போய் எழுதி உட்காந்துக்க போறான், அதான் மோக்ஷ திசை. அத மாதிரி நினைச்சுக்கோங்க இங்க. அதனால சுசுப்திக்கு ஆதாரமாக இருக்கும் நிலையானது இந்த இது இருக்கு பாருங்க, என்னது அதிகரணம். இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. இப்படி போன அதிகரணத்துல சொப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கும் பாருங்க, சொப்னத்துல நாம காண்ற பதார்த்தங்கள் அது ஆச்சரியகரமான சிருஷ்டியை பண்றவன் எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த அதிகரணத்திலேயோ நன்னா தூங்குறவனுக்கு ஆதாரமாக இருக்கிறவன்
இந்த பரபிரம்மனே பரமாத்மாவே அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டது. ரெண்டு கல்யாணம் கொடுத்துட்டோம். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.